தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தினால் அது மக்களுக்கானதான இருக்கும். எதுவும் இருக்காது, வன்முறை இருக்காது, பஸ் உடைக்கிறது, கல்லெறியறது, இது போன்ற வன்முறைகளை இல்லாமல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பாதுகாப்பளித்த மக்களின் பிரச்சனையை உரிமைக்காக போராடுகின்ற ஒரு கூட்டமாக தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கும். கேப்டன் எப்படி இருக்கிறார் அப்படின்றதா உங்க எல்லாருடைய கேப்டன் சூப்பராக இருக்கிறார். இன்னைக்கு நான் விருதாச்சலம் செல்கிறேன் என்று சொன்னேன், சென்று வா, வென்று வா, வெகு விரைவில் ஒரு மாபெரும் ஒரு மாநாடோ இல்ல விருதாச்சலத்திலே மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும் பொழுது நிச்சயமாக தலைவர் அவர்கள் வருவார்கள். உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதன்மை மாவட்டம் என்றார். கடலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நம்மளுடைய திருவண்ணாமலை, சேலம் எல்லாமே நான் வந்து கேப்டனை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தே பாக்குறேன். இது கேப்டனின் கோட்டை, இது அத்தனையும் கேப்டனின் கோட்டையான மாவட்டங்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இன்றளவும் இது ஆர்ப்பாட்டம் என்று தான் சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தையே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமாக மாற்றிய வல்லமை மிக்கவர்கள் தான் நமது தொண்டர்கள். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம ஆண்ட கட்சி இல்லை, இல்ல ஆளும் கட்சி இல்லை, இருந்தாலும் மக்களுக்காக ஒரு பிரச்சனை என்றால் அதற்காக குரல் கொடுக்கிறோம் என்றால் ரூபா 100 சோறு பீறு எதுவும் இல்லாமல் வந்து இதுதான் கேப்டனின் உண்மையான கூட்டம் என்பதை நான் பெருமையோடு நான் சொல்றேன். என இதே இந்த கூட்டத்தை சேர்க்கணும்னா மற்ற கட்சிகள் 1000 ரூபாய் கொடுக்கணும், சேலை கொடுக்கணும், கோட்டை கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், லாரி வைக்கணும், வந்தவளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், எவ்வளவோ இருக்கு. ஆனா எதுவும் இல்லாமல் எங்கள் கேப்டன் என்ற ஒரு எங்கள் தொண்டர்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்றத இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறேன். என்ன கூட பல மாவட்டங்களுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா நான் ஏன் இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும்ல. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் என் ரத்தத்தில் ஊறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் நான் போய் பங்கேற்க முடியும். ஆனாலும் எங்களுடைய விருதகிரீஸ்வரர்